பொதுவா காபி டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலா சூப் செஞ்சு குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதுவும் முருங்கைக்கீரை சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இதில் இருக்கிற இரும்பு, தாமிரம், சுண்ணாம்பு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதுவும் குழந்தைகளுக்கு அப்பப்போ இதை மாதிரியான சூப்பு செஞ்சு கொடுங்க, அது அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வாங்க இந்த சூப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து இதை மாதிரி காம்போட கிள்ளி எடுத்துக்கோங்க. காம்புலையும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அடுத்ததா இதை நல்லா தண்ணியில் அலசிக்கிங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது கொஞ்சம் சூடான உடனே 1 ஸ்பூன் நெய்யை இதில் விடுங்க. நெய் நல்லா இலகி வரப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தை இதில் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி நறுக்கி இதில் போட்டுக்கணும். அப்புறம் 1 தக்காளியையும் நறுக்கி இதில் சேர்த்துக்குங்க. 1-8 பூண்டு பல்லை நல்லா தோல் உரித்து இது மாதிரி எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 சின்ன துண்டு தோல் நீக்கின இஞ்சியை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1.5 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற சமயத்தில் நாம் ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த முருங்கை கீரையை இதில் சேர்த்துக்கணும். இதில் போட்டு இருக்கிற கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த உடனே அடுப்பை அணைச்சிடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப கீரையை கொதிக்க வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். இதை பாருங்கள், கீரை நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இதை வடிகட்டிக்கணும். முருங்கைக்கீரை சூப்பு செய்கிற பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வடிகட்டின நீரை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வடிகட்டின கீரையை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. வடிகட்டியாச்சு, இதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு இதை மாதிரி நல்லா அரைச்சிக்கிங்க. இதை பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நாம் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த நீரையும் இதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கிட்டு திரும்பவும் வடிகட்டிக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதை கிளாஸில் ஊற்றி 1 சிட்டிகை அளவுக்கு மிளகு பொடியை இதில் சேர்த்து நல்லா கலக்கி குடிக்க வேண்டியது தான். இதனால் நமக்கு என்ன நன்மை, ஆஸ்துமா, மார்பு சளி, சுவாச கோளாறு இதை எல்லாத்தையும் இது நீக்கும். அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடம்புல சூடு இருந்ததுன்னா அது தணியும், மலச்சிக்கல் குணமாகும், கை கால் உடம்பு வலி எல்லாம் நீங்கும், நம்மளுடைய பற்கள் எல்லாம் உறுதியாகும், இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நல்லா ரத்தம் ஊறும், முடி நல்லா வேகமாக வளரும், நரமுடி குறையும், தோல் வியாதி எல்லாம் வரவே வராது, வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு, தலைவலி இது எல்லாத்தையும் இது குணமாக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவாகும், அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பும் அதிகமாகும், ஆண் பெண் இரு பாலருக்கும் மலட்டுத்தன்மை பிரச்சனை நீங்கும். இவ்வளவு சத்துள்ள இந்த சூப்பை வாரத்துக்கு 2 தடவையாவது நீங்க செஞ்சு அவசியம் குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.